என் கையில இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் பால வந்து நம்ம பசங்க கேட்டாங்கன்னு கையில கொடுத்தா ரெண்டு பேரும் எனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வம்சம் இருங்கடா, அந்த பாலை கொடுங்க. இதே மாதிரி பால் ரெண்டு பேருக்கும் வேணும், அவ்வளவுதானே. இந்த பால நான் எப்படி செய்யறது உங்களுக்கு சொல்லித்தானே, நீங்களே பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப சரி ஓகே பண்றோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு வாங்க பண்ணிடலான்ட்டு ஒரு தம்பிட்ட பாத்தீங்கன்னா பலூன் வாங்க காசு கொடுத்துட்டு, இன்னொரு தம்பிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு ஆர்பிஸ் பால் ஒரு அட்டை ஃபுல்லா வாங்கிட்டு வருஷம். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேகமா போய் சைக்கிள் ஏறி உட்காந்துருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. நீ வந்து அவனை டபுள்ஸ் அடிச்சிருவியாடா அப்படின்னு கேக்குறப்ப அதெல்லாம் நான் ஈஸியா அடிச்சிருவேன் அப்படின்னு தலையாட்டினாரு. ஓட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரெண்டே விதில பாத்தீங்கன்னா கிரிட்டு போய் வேகமா போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொட்டி கடை இருந்துச்சு, அந்த பொட்டிகளில் போய் வேகமா போய் வண்டியை நிப்பாட்டிட்டாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம தம்பி இறங்கி போய் பலூன் வாங்கினாரு. அந்த பலூன் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் வேகமா போய் நான் ஆர்பிஸ் பால் வாங்கிட்டு வரேன் இங்கே நின்று அந்த தம்பிட்ட சொல்லிட்டு இந்த தம்பி வந்து ஆர்பிஸ் பால வாங்கிட்டு ஒரு அட்டை ஃபுல்லா வாங்கிட்டு ரெடியா சைக்கிள் எடுத்துட்டு ரெண்டு பேரும் நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப அந்த ஆர்பிஸ் பால வந்து அந்த பலூன்ல கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைட்டா கட்டினதுக்கு அப்புறம் அந்த நெட் இருக்கு தெரியுமா, அந்த ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த நெட்டை வச்சு கட்டினதுக்கு அப்புறம் கடைசி அவுட் புட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் என்னங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.